எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி நாளான காமிகா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாதத்தில் இரண்டு முறை ஏகாதசி தேதிகளானது வரும். தேய்பிறை ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம், வளர்பிறை ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு ஏகாதசி தேதிகளுக்குமே இரண்டு விதமான பெயர்கள் வரும். வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 24-25 ஏகாதசி தேதிகள் வரும். அப்படி அந்த ஒவ்வொரு ஏகாதசி தேதிக்குமே ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்குது. அப்படி அந்த விதத்தில் இந்த ஆடி மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசி தேதியை காமிகா ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு துளசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பூஜைகள் எத்தனை செய்தாலுமே அதில் துளசி இடம்பெறுவது அப்படிங்கிறது இந்த காமிகா ஏகாதசி தேதிக்குண்டான முக்கியமான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த துளசியை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்தோம் அப்படின்னு சொன்னால் இதனால் நமக்கு ஸ்வர்ணதானம் செய்ததற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த காமிகா ஏகாதசியினுடைய சிறப்புகளை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அஸ்வமேத யாகம் செய்ததற்குண்டான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த சிறப்புகளை நமக்கு எடுத்துரைத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர். பிரம்மதேவர் நாரதருக்கு ஒரு முறை இந்த காமிகா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றி விளக்கமாக சொல்வார். அப்படி என்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். காமிகா ஏகாதசி நாள் அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடினதற்குண்டான பலனை காட்டிலும் இந்த ஏகாதசி விரத நாள் அன்னைக்கு விரதம் இருப்போருக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த காமிகா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது தானங்களிலேயே சிறந்ததாக கருதப்படக்கூடிய அன்னதானம் மற்றும் பூமிதானம் செய்ததற்குண்டான இரு பலன்களையும் ஒரு சேர பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்த குறிப்பிட்ட காமிகா ஏகாதசி நாள் அன்னைக்கு நம்ம பெருமாளை துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் துளசி செடி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துளசி செடிக்கு பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது கூட நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். பொதுவாகவே இந்த துளசி செடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதில் துளசி மாதா வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இந்த துளசி மாதா வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி இலைகளை கொண்டு நம்ம காமிகா ஏகாதசி நாள் அன்னைக்கு பெருமாளை அர்ச்சித்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான புண்ணியங்களையும் ஒரு சேர பெற முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒருவேளை உங்கள் வீடுகளில் துளசி செடி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் துளசி இலைகளை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த இலைகளை கொண்டு நம்ம பெருமாளை அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. மொத்தத்தில் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் துளசி இருப்பதை நம்ம உறுதி செஞ்சுக்கணும், அதை மறந்துடாதீங்க. இப்படி இந்த துளசி செடியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த துளசி செடிக்கு எப்படி நம்ம பூஜைகள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த பதிவை பார்த்து இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு உங்கள் வீடுகளில் துளசி செடிக்கு பூஜைகள் எல்லாமே செய்து அற்புதமான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மேலும் இந்த துளசி செடி நீங்கள் புதுசாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த குறிப்பிட்ட புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி நாள் அன்னைக்கு வீடுகளில் துளசி செடி வைப்பது அப்படிங்கிறது அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பொதுவாகவே இந்த துளசி மாதாவை வழிபாடு செய்யக்கூடிய யாராக இருந்தாலுமே, அதாவது துளசி செடிக்கு முன்னாடி தினமுமே தொடைத்து கோலம் போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புண்ணிய கணக்கானது சித்திரகுப்தனால் கூட அளவிட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த துளசியினுடைய பெருமைகளையும் அதை வழிபாடு செய்வதனுடைய மகிமைகளையும் பிரம்மதேவர் ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார். பொதுவாகவே நம்ம ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வது, பெருமாளுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வீடுகளில் செய்வது, வலம்புரி சங்கு வைத்து வழிபாடு செய்வது, சால கிராமம் வைத்து வழிபாடு செய்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே செய்வோம். அப்படி அந்த விதத்தில் இந்த காமிகா ஏகாதசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம துளசி இலைகளுக்கு முக்கியத்துவம் தருது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும். அனைத்து ஏகாதசி திதிகளிலுமே நம்ம துளசிகளை கொண்டு அர்ச்சனை செய்தாலுமே இந்த குறிப்பிட்ட காமிகா ஏகாதசி நாளின் பொழுது நம்ம வீடுகளில் துளசி இலைகளை கொண்டு பெருமாளை அர்ச்சனை செய்வது, கோவில்களுக்கு செல்லும் பொழுது துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துவது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த துளசி இலைகளை வந்து ஏகாதசி நாள் அன்னைக்கு பறிக்கக்கூடாது. அதற்கு முந்தின நாளான இன்றைக்கே நம்ம வீடுகளில் பறித்து வைத்துக் கொள்ளணும். ஏகாதசி நாள் அன்னைக்கு நம்ம துளசி செடிக்கு பூஜை செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும். ஆனால் இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த காமிகா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றி பிரம்மதேவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பகவான் தர்மபுத்திரருக்கு சொன்னதாக கூட ஒரு வரலாறு இருக்குது. கிருஷ்ண பகவான் எப்படி இந்த காமிகா ஏகாதசியினுடைய சிறப்புகளை விவரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிலச்சுவாந்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவருக்கு நிறைய நிலவளங்கள்
குணங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் ரொம்பவுமே ஒரு முன்கோபக்காரர், எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடியவர். இப்படி இருக்கக்கூடியவருக்கு என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவர் ஒரு ஏழை அந்தனர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். சாதாரண பேச்சு திடீர்னு என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறிடும், கடைசியில் கைகலப்பிலேயே முடிஞ்சிடும். இப்படி கைகலப்பில் முடியக்கூடிய இந்த விவகாரமானது கடைசியில் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலச்சுவாந்தர் அந்த ஏழை அந்தனரை தள்ளிவிட்டுருவார். தள்ளிவிட்டதுமே அந்த ஏழை அந்தனர் கீழே விழுந்ததுமே அவருடைய உயிர் பிரிஞ்சிடும். இதனால் என்னாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலச்சுவாந்தருக்கு பிரம்மகத்தி தோஷமானது ஏற்படுது. இப்போ தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது தெரியல. மேலும் அவருக்கு தான் செய்தது தவறு அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பார். இப்படி கண் கெட்டினதுக்கப்புறமா சூரிய நமஸ்காரம் செய்வதால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி நினச்சி அவருக்கு அவரே நொந்துக்கிட்டு இருப்பார். இப்படி இந்த தவறு செய்ததால் அவருடைய மனைவி கூட அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படி அனைத்துமே தனக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த நிலச்சுவாந்தர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, தான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வைத்திருந்த அனைத்து நிலவளங்கள் எல்லாத்தையுமே ஏழை எளியவர்கள் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுப்பார். இப்படி பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் கானகம் போயிடுவார். இப்படி இவர் கானகத்தில் அவருடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு துறவியை சந்திப்பார். இப்படி நிலச்சுவாந்தர் தனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்வார். தான் ஒரு பாவம் செய்ததாகவும் அந்த பாவத்தை போக்குவதற்கு என்ன வழி தெரியல அப்படிங்கிறதையும் சொல்லி ரொம்பவுமே வருத்தப்படுவார். இப்படி இவருடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய அந்த துறவி என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, திருமாலை எண்ணி அவருக்காக நீ விரதமிருந்து வழிபாடு செய்யணும், அதுவும் இந்த குறிப்பிட்ட ஏகாதசி திதிகளில் நீ விடாமல் விரதமிருந்து வழிபாடு செய்த அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இதனால் உனக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லுவார். இது அனைத்தையுமே தெய்வவாக எடுத்துக்கக்கூடிய நிலச்சுவாந்தர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசி திதி நாளன்னைக்குமே திருமாலை வணங்கி வழிபாடு செய்வார். நாள் முழுவதுமே உபவாசம் இருந்து திருமாலுடைய நாமங்களை சொல்லியவாறு ஒவ்வொரு ஏகாதசி திதி நாளன்னைக்குமே திருமாலுக்காக சிறப்பான பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாமே செய்வார். இப்படி ஒவ்வொரு ஏகாதசி திதிகளுமே சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட காமிகா ஏகாதசி திதியானது வரும். இந்த காமிகா ஏகாதசி திதி நாளன்னைக்குமே நிலச்சுவாந்தர் அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு திருமாலுடைய நாமங்கள் எல்லாத்தையுமே சொல்லியவாறு உபவாசத்தை ஆரம்பிப்பார். நாள் முழுவதுமே உபவாசம் இருந்து துவாதசி நாளன்னைக்கு வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டு பாரணை செலுத்தியதுக்கு அப்புறமா விரதமானது நிறைவேறும். அந்த நாளன்னைக்கு அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கனவுல திருமால் தோன்றி உனக்கு ஏற்பட்ட இந்த பிரம்மகத்தி தோஷமானது நிவர்த்தி அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவார். இப்படி நீ அனைத்து ஏகாதசி திதி நாளனுக்குமே என்னை விரதமிருந்து வழிபாடு செய்திருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட காமிகா ஏகாதசி நாளன்னைக்கு நீ துளசி இலைகளை கொண்டு அர்ச்சித்து பூஜை செய்ததன் பலனா நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்ந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லுவார். இதை கேட்டதுமே திடுக்கிட்டு எழுந்து கொள்ளக்கூடிய நிலச்சுவாந்தர் தன் மனசுல இருந்த பெரிய பாரம் வந்து இறங்கினது போல ஒரு உணர்வானது ஏற்படும். அதுக்கப்புறமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய மனைவி கிட்ட இந்த மாதிரி இந்த விரதத்தை மேற்கொண்டதன் பலனா எனக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான தோஷங்களுமே தீர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவியும் அதை ஏற்றுக்கொண்டு அனைத்து ஏகாதசி திதி நாளனைக்குமே இருவருமே சேர்ந்து விரதம் இருந்து பெருமாளை வணங்கினாங்க. அதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் நிலத்தை கொடுத்த அனைவருக்குமே இந்த பெருமைகள் எல்லாத்தையுமே சொல்லி அனைவருமே இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். மேலும் இந்த குறிப்பிட்ட காமிகா ஏகாதசி திதி நாளனைக்கு மனசில் அதிகப்படியான பயம் இருக்கு, எதை நினைச்சாலுமே ஒரு பயம் ஏற்படுது, ஒரு படபடுப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட காமிகா ஏகாதசி திதி நாளனைக்கு விரதமிருந்து பெருமாளை வணங்கி வழிபாடு செய்தீங்க அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான பயங்கள் இருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த குறிப்பிட்ட ஏகாதசி திதி அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு பித்ருதோஷங்கள் முழுவதுமே நீங்கும், நல்ல ஒரு அமைதியான சந்தோஷமான நோய் நொடியில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு நாள் முழுவதுமே விரதமிருந்து வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நீங்க விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நடுவில் நீங்க பால் பழம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா துளசி தீர்த்தம் எடுத்துக்கலாம், இப்படி கூட நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது இல்லை ஒழிக்க விட்டு கேட்பது அப்படிங்கிறது கூட ரொம்பவுமே நல்லது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா காமிகா ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த காமிகா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி நாளன்னைக்கு நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்து அனைத்து விதமான செல்வ வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.